ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹோலி வீக் லாக் தான் வந்து பார்க்க போகிறோம். புனித வாரத்தில் நாங்கள் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு எடுத்திருக்கேன். புனித வாரத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புதன்கிழமை. நைட்டு சமையல் முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக வந்து கிச்சனை வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். காலையிலே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக தொடச்சி விட்டாச்சு. இப்போ வந்து பாத்திரம் ஃபுல்லாக கழுவி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து நான் அடுப்பு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஓபிடிஆர்லாம் ஊர்லேருந்து வராங்க. நாலு நாள் லீவ் வருது இல்லையா, அதனால் ஊர்லேருந்து வராங்க. இப்போ வந்து அடுத்து சிங்க் வந்து நான் க்ளீன் பண்ணி விட போகிறேன். சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பழைய பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது தேவையில்லை வேணான்னு சொன்னாங்க, அதனால் நான் சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபுல்லாக வந்து நம்ம தேய்ச்சி விட்டுட்டு இந்த ப்ரஷ்ஷை வச்சு தண்ணி எல்லாத்தையும் தள்ளி விட்டு நம்ம ட்ரை பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம தண்ணியை ஈஸியாக வந்து தள்ளி விட்டுடலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வியாழன், சர்ச்சுக்கு வந்து போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுற போகிறேன். நாளைக்கு அத்தை மாமா வீட்டில் தான் வந்து நாங்கள் சமைக்க போகிறோம். ஓபிடிஆர்லாம் வந்துடுவாங்க. ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டாச்சு. இன்னும் வந்து கரண்டி மாட்டுறது இன்னும் வந்து செட் பண்ணலை. செட் பண்ணிவிட்டு தான் கரண்டிலாம் மாட்டணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சனையும் லைட்டாக வந்து கூட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து கூட்டி ஒதுக்கி வச்சிடலாம். நைட்டு வந்து குப்பை அள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் லைட்டாக வந்து கூட்டி மட்டும் விட்டுடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, ஓபிடிஆர்லாம் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து அத்தை மாமா வீட்டில் தான் சமைக்கிறோம். நான் வந்து துவையலுக்காக வதக்கிட்டுருக்கேன். ஓபிடிஆர் வந்து சாம்பார் வச்சுட்டு சைடிஷும் வந்து பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை சர்ச்சில் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் வச்சுட்டு பாதம் கழுவுற சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நற்கொரணை ஆராதனை ஆரம்பிச்சுடுவாங்க. நைட்டு ஃபுல்லாகவே நடக்கும். திருப்பி அடுத்த நாள் காலையில் மதியம் வரைக்குமே நற்கொரணை ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும். ஏசு வந்து அந்த உயிர் விட்ட டைம் வரைக்கும் ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும். நான் வந்து துவையல் அரைச்சி முடிச்சிட்டேன். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தான் சர்ச்சில் வந்து சிலுவை பாதை செய்வாங்க. அதுக்கப்புறம் சிலுவை முத்தி செய்கிற சடங்கு செய்வாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏசு வந்து உயிர் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ சாம்பிராணி விளக்கேற்றுறது இது மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க. நான் வந்து வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை எப்பயுமே வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏசு வந்து உயிர் விட்டு 2000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா, அவங்க இப்போ வந்து உயிரோடு தான் இருக்காங்க. அதனால் வந்து இந்த ப்ரேயரை நான் வந்து வெள்ளிக்கிழமை தவறாமல் செஞ்சுருவேன். பூ மட்டும் வந்து நான் போட மாட்டேன். மற்றபடி கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த நாளை வந்து அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரியே நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி சர்ச்சில் வந்து சிலுவை பாதை நடக்கும். சிலுவை பாதை முடிஞ்சதுமே ஃபுல்லாக சர்ச்சை வந்து சாத்திடுவாங்க. சனிக்கிழமை ஃபுல்லாக வந்து சர்ச்சு வந்து ஓப்பனில் இருக்கும். ஆனால் வந்து ப்ரேயர் எந்த சடங்குமே நடக்காது. ஞாயிற்றுக்கிழமை இயேசு வந்து உயிர் தெளிந்ததுக்கு அப்புறம்தான் எல்லா சடங்குமே ஆரம்பிக்கும். சனிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. 12 மணிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை நமக்கு விடியுது இல்லையா, அப்போ வந்து ஈஸ்டர் செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நான் வந்து நைட்டு போகலை, காலையில் 9:00 மாஸ் தான் வந்து அட்டன் பண்ணேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயேசு வந்து உயிர் தெளிந்த சுரூபம் வச்சுருக்காங்க பாருங்கள்.
அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு வந்து ஏசு ஆண்டவரை கைது செஞ்சாங்க, வெள்ளிக்கிழமை அவரை வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க, சனிக்கிழமை ஒரு நாள் விட்டு மூணாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவர் வந்து உயிர் தெளிந்துட்டாங்க. அதை தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியாமல் குட் ஃப்ரைடேக்கு ஹாப்பி குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுவாங்க. ஈஸ்டருக்கு தான் வந்து விஷ் பண்ணணும். குட் ஃப்ரைடே வந்து ஒரு துக்கமான நாள் தான், அதுக்கு வந்து விஷ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பீங்களே, அவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். இதுதான் வந்து உயிர்த்த ஆண்டவரோட சுரூபம். நைட்டு மாஸ் தான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப நேரம் நடக்கும். கையில் வந்து கேண்டில்லாம் ஏற்றிட்டு அந்த நெருப்பை வந்து கோயிலில் ஏற்றின விளக்கை வந்து நெருப்பை வீடு வரைய வந்து கொண்டு வந்து வீட்டில் ஏற்றி வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து தீர்த்தம் வந்து ஈஸ்டர் மாஸில் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் ஈஸ்டர் கேக்கு, ஈஸ்டர் எக்கு இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. மாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மாஸ் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வீட்டில் வந்து இன்றைக்கி தான் வந்து நான்வெஜ் வந்து சமைப்பாங்க. எல்லாருமே 40 நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வெராமீன் குழம்பு, வெராமீன் வறுவல், அப்புறம் ஒரு நாட்டுக்கோழி குழம்பு, இதுதான் வந்து இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். வெராமீன் வந்து மசாலாலாம் தடவி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. வெராமீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் மீன் வந்து போடலை. சூப்பராக வெராமீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் கோழியை வந்து கட் பண்ணி எடுக்கணும், இன்னும் கட் பண்ணலை. மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து போயிட்டு கோழி வந்து கட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து நாட்டுக்கோழி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 2 முறை போல் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெராமீன் வறுவல் வந்து ஒரு சைடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேங்காய் விழுது இதெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. இனிமேல் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். குக்கரில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து வதக்கிட்டுருக்காங்க. குக்கரில் செய்யும் போது நாட்டுக்கோழி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெராமீன் வறுவல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பராக வந்து வெந்துட்டுருக்கு. அடுத்து குழம்புக்கு வந்து மசாலா பொருட்கள்லாம் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேர்த்துட்டு அடுத்து சிக்கனையும் நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வந்து டேஸ்ட் பண்ணோம். மீன் வறுவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உப்பு, காரம் எல்லாமே வந்து நல்லா செட்டாக இருந்தது. நல்லா மேரினேட் பண்ணி வச்சு செஞ்சோம்னா இதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால டக்கு டக்குன்னு நாங்கள் வந்து காலி பண்ணிட்டோம் மீனை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரசம் தான் ரெடி பண்ணணும். மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது நாங்கள் மோர் வந்து ஊற்றிக்க மாட்டோம். மோர், தயிர் ஊற்றிக்கக்கூடாது. அதனால் ரசம் வந்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட போகிறோம். குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து தேங்காய் விழுது சேர்த்து நம்ம கொதிக்க வச்சிட வேண்டியது தான். சிக்கன் மட்டும் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும், நாட்டுக்கோழிங்கிறதுனால. கடைசியாக அந்த நாட்டுக்கோழியில் உள்ள எக்கு வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது வந்து இது கூட நம்ம சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுறலாம். சூப்பராக நம்மளோட ஈஸ்டர் லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் நாங்கள் போட்டுக்கிட்டாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஹாப்பி ஈஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.